ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் த பாசிட்டிவ் விலாக் சேனல் சார்பாக இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாட்களாக அமைய கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்கேன்னா, நாளைக்கு சிவராத்திரி அன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்ய இந்த ஒரு பொருளை அந்தந்த ராசிக்காரர்கள் வாங்கி கொடுத்தால் போதும், செல்வ செழிப்பில் குபேரர் ஆகலாம். என்னன்னா, நாம் இறைவனை விரும்பி கேட்பது என்ன, வாழும்போது செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், வாழ்ந்து முடிந்து இறந்த பிறகு மோட்சம் கிட்ட வேண்டும், அந்த சிவபெருமானின் பாதங்களில் முக்தி கிடைக்க வேண்டும் இதுதான் நம்ம வேண்டுவோம். இவ்வளவுதான் இங்கே வாழ்க்கை. தினமும் நெற்றியில் திருநீர் பூசும்போது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நம்முடைய நிலைமை இதுதான், இந்த சாம்பல் தான் என்பதை உணர்த்துவதற்காக நாம் தினம் தினம் திருநீர் பூசுகின்றோம். இதை உணர்ந்த மனிதன் வாழ்வில் பக்குவப்படுவான். அதற்காகத்தான் நெற்றியில் திருநீர் பூச வேண்டும் என்று சொல்கிறாங்க. நாளை மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தா என்னென்ன பலன் என்பதை பற்றி, உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எந்த பொருளை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி தர வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். குறிப்பாக குழந்தை வரம் கிடைக்க, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ, மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ சிவனுக்கு எந்த பொருள் அபிஷேகத்திற்கு வாங்கி தர வேண்டும் என்று இந்த பதிவில் பார்ப்போம். சிவனுக்கு அபிஷேக பிரியர், உங்கள் கையால் பொருட்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் அத்தகைய பலன் நிச்சயம் உண்டு. உங்களுடைய ராசிப்படி சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருள் என்னன்னா, அந்தந்த ராசிக்காரங்க, மேசம் வந்து மஞ்சள் பொடியை வாங்கித்தாங்க அபிஷேகத்துக்கு, ரிஷபம் வந்து திரவிய பொடி வாங்கித்தாங்க, மிதுனம் வந்து அரிசி மாவு வாங்கித்தாங்க, கடகம் வந்து பால் வாங்கித்தாங்க, சிம்மம் வந்து தயிர் வாங்கித்தாங்க, கன்னி பஞ்சாமிரதம் மற்றும் தேன் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வாங்கித்தாங்க, துலாம் வந்து இளநீர் வாங்கித்தாங்க, விருச்சகம் வந்து பழச்சாறு ஏதாச்சும் ஒரு பழச்சாறு வாங்கித்தாங்க, தனுசு வந்து விபூதி வாங்கித்தாங்க, மகரம் வந்து பன்னீர் வாங்கித்தாங்க, கும்பம் வந்து வில்வெலை இருக்கு இல்லையா, அவருக்கு பிடித்த வில்வையலை அதை வாங்கித்தாங்க, மீனம் வந்து சந்தனத்தை வாங்கித்தாங்க. உங்கள் ராசிப்படி இந்த பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து கொள்ளலாம். சரியா, சில பேருக்கு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவங்க வந்து அவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வறுமையில் இருப்பவங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சிவனுக்கு அதாவது சிவபெருமானின் வளமுறி சங்கில் பால் அபிஷேகம் செய்வாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க வந்து சிவபெருமானுக்கு வந்து நாளைக்கு பால் சங்கில் பால் அபிஷேகம் செய்வாங்க, அதை நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தீர்ந்துருங்க. அந்த வளம்புரி சங்கில் அபிஷேகம் செய்யும்போது சிவனை மனதார கண்குளிர தரிசனம் செய்தால் நீங்கள் குபேரர் ஆகலாங்க. இது 100%க்கு 100% உண்மையான விஷயம். இந்த விஷயம் உங்களுடைய கையால் உங்கள் கையில் சுத்தமான பசுஞ்சான விபூதியை சிவனுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும்போது வாழ்ந்து முடிந்த பின்பு மோட்சம் கிட்டும். சரியா, நோய் நொடியில் அவதிப்படுறவங்க சிவனுக்கு கரும்புச்சாறு வந்து சிவனுக்கு அபிஷேகமாக வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி எலுமிச்சம்பழ சாறை கூட வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இது வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வந்து பெறலாம். நீங்கள் சில பேர் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள், சிவனுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா இளநீரை வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. சரியா, அடுத்து பெரும்பாலான மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம் தாங்க. அந்த பாக்கியத்திற்காக தவம் இருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. நாளை உங்கள் கையால் சிவனுக்கு வந்து சுத்தமான சந்தனத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. சிவனைக்கிட்ட வந்து மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. அடுத்த வருடத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் குழந்தை தவளும்னு நீங்கள் நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் கேளுங்க. வேண்டுதலை வைங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளேயே பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் இருக்கும். சரியா, இந்த மேல் சொன்ன வழிபாட்டை வந்து நம்பிக்கை உள்ளவங்க பின்பற்றி பலம் பெறலாம். அந்த சிவனின் ஆசி பரிபூர்ணமாக நீங்கள் பெறலாம். சரியா, இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நற்பவி.